ஹேஸ் கண்ட ஸ்போர்ட்ஸ் ராக்கர்ஸ், இந்த ஒரு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் தலைவாஸ் அன்றைக்கி ப்ளே ஆஃப் சான்சஸ் இருக்கா? ப்ளே ஆஃப்குள்ளே போகணுன்னா தமிழ் தலைவாஸ் டீம் என்ன பண்ணலாம், எப்படி விளையாடலாம், இன்றைக்கி எத்தனை மேட்சஸ் இருக்குது, மற்ற டீம்ஸ் அதாவது மற்ற டீமுக்கான மேட்சஸ் எப்படி இருக்குது, அவங்க என்னென்ன மேட்சஸ் வின் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இப்படி எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணால் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் தலைவாஸ் டீம் க்ளீனாக ப்ளே ஆஃப்குள்ளே போகணுன்னா என்ன பண்ணலாம். ரெண்டு மேட்ச் வந்து பண்ணால் ஒரு பயங்கரமான தோல்வி இருந்து வரும், பயங்கரமான தோல்வின்னு சொல்ல முடியாது, பட் வின் பண்ணக்கூடிய ஒரு மேட்சஸ் சில்லி மிஸ்டேக், சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ண காரணத்தால் மேட்சஸ் வந்து பண்ணால் தோற்றுருக்கும். இல்லைனா இந்த ஒரு ப்ளே ஆஃப் ரேஸில் தமிழ் தலைவாஸ் டீம் கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க. நம்ம மேட்சஸ் 18 மேட்சஸ் கிட்ட வந்து பண்ணால் ஆடிட்டோம், மற்ற டீம்ஸில் அந்த பண்ணால் 17-16 மேட்சஸ் தான் அந்த பண்ணால் ஆடி இருக்காங்க. இதனால் அந்த பண்ணால் தமிழ் தலைவாஸ் டீம் ப்ளே ஆஃப் ரேஸில் கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் என்ன பண்ணலாம், எப்படி விளையாடலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த பண்ணால் இப்போ பேசலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற விலைக்கான ஆள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு அட்வைஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கேஷ், நான் அந்த வீடியோ எடுக்கிற சமயத்தில் இருக்கிற பாயிண்ட் டேபிளோட ஸ்க்ரீன்ஷாட் அந்த பண்ணால் நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பண்ணால் 10ஆம் தேதி காலைல எடுக்கும். இந்த ஒரு சமயத்தில் தமிழ் தலைவாஸ் டீம் அந்த பண்ணால் 9வது பொசிஷனில் அந்த பண்ணால் இருக்காங்க. இப்போ நம்ம டீம் ப்ளே ஆஃப்குள்ளே போகணுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நமக்கு கீழே இருக்கிற டீம்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். நமக்கு கீழே இருக்கிற டீம் 3 டீம் அந்த பண்ணால் இருக்காங்க. அதில் தெலுங்கு டைட்டன் அவங்க வந்து பண்ணால் வாஷ் அவுட் வெளியே போயிட்டாங்க டெசிஷனில் இருந்து. இதுக்கப்புறம் அந்த பண்ணால் அவங்களுக்கு ப்ளே ஆஃப் சான்சஸ் இல்லை. பட் அதுக்கு மேலே இருக்கிற 11வது பொசிஷனில் இருக்கிற புனேரி பல்டன் டீம் வந்து பண்ணால் 15 மேட்சஸ் மட்டுமே ஆடிருக்காங்க. மேலே இருக்கிற எல்லா டீம் வந்து பண்ணால் ஆல்மோஸ்ட் 17-18 மேட்சஸ் ஆட்டாங்க. புனேரி பல்டன் 15 மேட்சஸ் மட்டுமே ஆடி 42 புள்ளிகளோடு இருக்காங்க. இது அந்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் ப்ளே ஆஃப் சான்சஸ்க்கு. ஏன்னா மேலே இருக்கிற எல்லா டீம் வந்து பண்ணால் 18-17 மேட்சஸ் வந்து பண்ணால் ஆட்டாங்க. இந்த டீமுக்கு வந்து பண்ணால் நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பண்ணால் அதை பயன்படுத்திக்கிட்டு மேலே வர ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனாலுமே அந்த டீமுக்கு வந்து பண்ணால் 2 மேட்சஸ் தொடர்ந்து இருக்குது. நான் அந்த வீடியோ எடுக்கிற 10ஆம் தேதி அன்றைக்கி வந்து பண்ணால் அந்த டீமுக்கு பட்னா பைரட்ஸ் கூட வந்து பண்ணால் மேட்சஸ் இருக்குது 10ஆம் தேதி. அந்த ஒரு மேட்சில் அந்த டீம் வந்து பண்ணால் தோக்கணும். அதுவுமே பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து பண்ணால் தோக்கணும். அதாவது 8 பாயிண்ட் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பண்ணால் தோத்தா நமக்கு நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் அதாவது 11ஆம் தேதி இந்த பண்ணால் இருக்கிற மேட்ச் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அந்த மேட்ச்சில் இந்த பண்ணால் அந்த டீம் தோக்கணும். அதுலேயும் 8 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் கிட்ட வந்து பண்ணால் தோத்தாங்கன்னா நமக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்கிற டீமான பெங்கால் வாரியர்ஸை பார்த்தோம்னா அந்த டீமை வந்து பார்த்தோம்னா நம்ம ப்ளே ஆஃப் ரேஸில் வந்து பண்ணால் போட்டி போட்டுட்டு தான் இருக்காங்க. ரெண்டு டீமே 18 மேட்சஸ் இந்த பண்ணால் ஆட்டும். பட் ஆனால் நம்ம டீம் 46 புள்ளிகளோடு இருக்கும், அவங்க 44 புள்ளிகளோடு மட்டுமே இருக்காங்க. பட் ஆனாலுமே அந்த பண்ணால் பெங்கால் வாரியர்ஸ்க்கு இன்னைக்கு அதாவது 10ஆம் தேதி அந்த பண்ணால் அந்த மேட்ச் வந்து பண்ணால் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மேட்ச்சில் பங்க் டெல்லி கங்கிஸ்ட் அந்த பண்ணால் அந்த மேட்ச்சை விளையாட போகிறாங்க. அந்த மேட்ச்சில் எப்படியாவது இந்த டீமை தோக்கடிக்கணும். ஏன்னா தபாங் டெல்லி ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க டாப்பில் போயிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி மொதல் 3 இடத்த அந்த பண்ணால் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தபாங் டெல்லி ஜெயிச்சா நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம லைஸில் இருக்க பெங்கால் வாரியர்ஸ் அந்த பண்ணால் தோக்கணும். அதனால் அந்த பண்ணால் இன்னைக்கு அதாவது இன்னைக்கு நாளைக்கு இந்த 2 மேட்சை பற்றி ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கீழே இருக்கிற டீம் மேலே வருவாங்களா வரமாட்டாங்களான்னு. ஓகே, இப்போ நமக்கு மேலே இருக்கிற டீம் யூமோவை பற்றி பார்ப்போம். அதாவது 8வது பொசிஷனில் இருக்கிற டீம்ஸை பற்றி பார்ப்போம். மேலே இருக்கிற டீம்ஸ் அவங்களாம் எப்படி விளையாடுறாங்க, அடுத்தடுத்த மேட்சஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். யூமோபா இந்த டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி இந்த பண்ணால் 17 மேட்சஸ் ஆடிருக்காங்க. நம்மளை விட 2 பாயிண்ட் அதிகமாக இருக்காங்க, ஒரு மேட்ச் கம்மியாகவும் ஆடிருக்காங்க. ஓகே, இந்த டீமுக்கு அடுத்த மேட்ச் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நடக்கல 12ஆம் தேதி அன்னைக்கான மேட்ச் தான் அந்த பண்ணால் இவங்களுக்கும் இருக்குது. 12ஆம் தேதி 2வது மேட்ச் வந்து பண்ணால் இவங்களுக்கு இருக்குது, யூமோபா விசஸ் பெங்கால் வாரியர்ஸ். அந்த மேட்ச் அந்த பண்ணால் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மேட்ச்சில் முடிஞ்ச வரைக்கும் அந்த பண்ணால் பெங்கால் வாரியர்ஸ் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். இன்றைக்கான மேட்ச்சில் பெங்கால் வாரியர்ஸ் தோக்கணும். அண்ட் அதே மாதிரி 12ஆம் தேதி பெங்கால் வாரியர்ஸ் ஜெயிச்சா நம்ம டீமுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி 12ஆம் தேதியோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பண்ணால் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு, தமிழ் தலைவாஸ் விசஸ் தபாங் டெல்லி. அதுதான் அந்த பண்ணால் ஃபர்ஸ்ட் மேட்ச். அந்த ஒரு மேட்சில் தமிழ் தலைவாஸ் எப்படியாவது ஜெயிக்கணும், என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த மேட்சை வின் பண்ணி ஆகணும். அப்படி தோத்துட்டீங்க ப்ளே ஆஃப்க்கு பட்டையை போட்டு போக வேண்டி தான். இந்த மாதிரியான கணக்கு போடுறதுல அந்த பண்ணால் வேலைக்காகாது. கண்டிப்பாக அந்த பண்ணால் அந்த மேட்சை வின் பண்ணி ஆகணும். அப்படின்னா தான் அந்த பண்ணால் நம்ம டீம் அந்த இடத்துல ஒரு 7வது பொசிஷனாக ஒரு 8வது பொசிஷனாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி அந்த பண்ணால் அடுத்து அதே மாதிரி யூமோபா டீம் அந்த பண்ணால் தோத்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெங்கால் வர்சஸ் ஜெயிச்சாலுமே அந்த பண்ணால் நம்மளோட பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸுங்கிறது ஒரு 2 பாயிண்ட் கிட்ட கம்மியாக தான் இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த 10ஆம் தேதி நடக்கக்கூடிய மேட்சில் 1 பாயிண்ட் கிடச்சாலுமே அந்த பண்ணால் நம்மளை விட 1 பாயிண்ட் பின்தங்கி இருப்பாங்க. நம்ம அந்த மேட்சில் வின் பண்ணணும். அதனால அந்த பண்ணால் பெங்கால் வர்சஸ் ஜெயிச்சா ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த பண்ணால் யூமோபாக்கு அடுத்ததும் அந்த பண்ணால் ஒரு போட்டி இருக்குது, ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட. ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட அந்த மேட்சில் அந்த பண்ணால் கண்டிப்பாக இந்த டீம் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த பண்ணால் யூமோபா டீமே பெரிய டீம் தான். அந்த 13ஆம் தேதி மேட்சில் அந்த பண்ணால் யூமோபா தோக்கணும், ஹரியானா ஸ்டீலர்ஸ் வின் பண்ணணும். இதுதான் அந்த பண்ணால் நமக்கான ஒரு இதாக அந்த பண்ணால் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த பண்ணால் அதுக்கு மேலே இருக்கிற டீம்ஸான யூபியோதா அண்ட் அதே மாதிரி அந்த பண்ணால் ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ் அந்த டீமில் அந்த பண்ணால் கண்டிப்பாக தோத்தே ஆகணும். யூபியோதா விசஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ் இந்த மேட்சில் அந்த பண்ணால் கண்டிப்பாக ஜெய்ப்பூர் ஜெயிச்சா ஓரளவு அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா யூபியோதாவுமே அந்த பண்ணால் நம்மளோட 2 பிளேஸ் தான் மேலே இருக்காங்க. ஜெய்ப்பூர் 6வது பிளேஸ் கிட்ட அந்த பண்ணால் இருக்காங்க. ஜெய்ப்பூரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அந்த டீம் அந்த பண்ணால் நிறையவே மேட்சஸ் கொஞ்சம் கம்மியாக ஆடி இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அந்த பண்ணால் பாயிண்ட்ஸுமே அதிகமாக இருக்காங்க. டீமே வந்து பண்ணால் நல்ல ஒரு டீமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஊடகங்களில் வர நம்மளோட பட்னா விசஸ் பெங்களூரு அந்த மேட்சில் அந்த பண்ணால் நமக்கு சம்மந்தம் இல்லை. அந்த மேட்சுக்கு நமக்கு அந்த பண்ணால் பெருசாக இருக்காது. அண்ட் அதே மாதிரி அந்த பண்ணால் அதுக்கு முன்னாடி இருக்க 11ஆம் தேதி மேட்ச் வந்து பண்ணால் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு, 109வது மேட்ச். அந்த மேட்ச் வந்து பண்ணால் பெங்களூரு விசஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ். அந்த மேட்சில் ரிசல்ட்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அந்த பண்ணால் இருக்கும். ஏன்னா ரெண்டு டீம் அந்த பண்ணால் அந்த 4வது 6வது இடத்துல அந்த பண்ணால் இருக்காங்க. அந்த ஒரு மேட்சில் பெங்களூரு புல்ஸ் தோக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு வாய்ப்புங்கிறது இருக்கும். ஏன்னா பெங்களூரு புல்ஸ் வந்து பண்ணால் மேட்சஸ்
மேட்சஸ் அதிகமாக ஆடிட்டாங்க. அதனால் அந்த படம் அந்த ஒரு மேட்ச் ஆடிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பண்ணால் 20 மேட்சஸ் அந்த படம் ஆயிரும் நாளையோட பெங்களூர் புல்ஸுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மேட்சஸ் மட்டுமே தான் இருக்கணும். இந்த ஒரு ரெண்டு மேட்சில் பெங்களூர் புல்ஸ் எப்படியும் அந்த படம் சொதப்பிடுவாங்க. ஒரு மேட்ச் அப்படியே பார்த்தாலுமே 60-65 பாயிண்ட் கிட்ட வர்றதுல ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேக்ஸிமம் 60 பாயிண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெங்களூரே நம்ம கீழே தள்ளதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனாலுமே பெங்களூரை விட நம்ம மேலே போகணும்னா கண்டிப்பாக அந்த டீம் தோத்தே ஆகணும். அதாவது பெங்களூரும் தோக்கணும். அப்படின்னா தான் அந்த படம் நமக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நான் எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, பெங்களூர் எதுக்கு நீ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் கீழே இருக்கிற யூபியோ தான் இருக்கட்டும் அண்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸாக இருக்கட்டும், இந்த டீமில் அந்த படம் மேட்சஸ் கொஞ்சம் கம்மியாக ஆடி இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அந்த படம் அவங்களுக்கான பிளே ஆஃப் ஏஷன்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த டீம் அந்த படம் நம்மளோட லெவலுக்கு தான் இருக்காங்க. பட் ஆனால் டீம் அந்த படம் நல்ல டீமாக இருக்காங்க. பிளே ஆஃப்குள்ளே வர்றதுங்கிறது உள்ள சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே அந்த இடத்துல பெங்களூர் புல்ஸை கீழே தள்ளிட்டோம்னா நமக்கு நல்லது. ஏன்னா பிளே ஆஃப் சிஸ்டத்தை பற்றி பார்த்தோம்னா அந்த இடத்துல முதல்ல இருக்கிற ரெண்டு டீம் அந்த படம் குவாலிஃபை ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற மூணாவது இருக்கிற டீம் அஞ்சாவது இருக்கிற டீமும் மோதுவாங்க. நாலாவது இருக்கிற டீம் ஆறாவது இருக்கிற டீமும் அந்த படம் மோதுவாங்க. இப்படி பார்க்கும்போது பெங்களூர் புல்ஸ் கூட நமக்கு மேட்ச் வந்தது கண்டிப்பாக நம்ம டீம் தோக்குறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி அந்த பார்த்தோம்னா டீம்ஸ் அதாவது யூபியோட ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ் கூட வரும்போது கண்டிப்பாக அந்த படம் நம்ம டீம் மின்னுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அண்ட் பெங்களூர் புல்ஸ் கூட வந்தாலுமே நம்ம டீம் ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஏன்னா பவனை பிடிச்ச உட்கார வச்சா போதுமே அப்படிங்கிற மாதிரி அந்த படம் யோசிக்க வேண்டியது இருக்குது. பட் அதுக்கு இதெல்லாம் நடக்கணும்னா கண்டிப்பாக நம்ம டீம் வின் பண்ணி ஆகணும். அப்படின்னு தான் அந்த படம் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அந்த படம் நம்ம அந்த மேட்சை வின் பண்ணணும்னா டேரெக்டாக அந்த படம் ஏழாவது எட்டாவது இடத்துல தான் அந்த படம் இருப்போம். அதுக்கப்புறமா நமக்கு அந்த படம் ஒரு மூணு மேட்ச் அந்த படம் இருக்கும். அது அந்த படம் இன்னும் ஷெடியூல் வரல. வந்தவொடனே நான் அந்த படம் தனி வீடியோவை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு அந்த படம் தமிழ் தலைவர் டீமுக்கு இதில் ஒரு சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட் நம்ம டீம் வின் பண்ணணும், ட்ரா ஆக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி அந்த படம் மேட்சை தோக்கக்கூடாது. சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணி மேட்சை தோத்தோம்னா கண்டிப்பாக அந்த படம் பிளே ஆஃப்க்கு நாம போட்டு போக வேண்டியதான். மிச்சப்படி அந்த படம் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. யூபியோ தான் அஞ்சாவது பிளேஸ் அந்த படம் இருக்காங்க. அண்ட் குஜராத் அந்த டீமுக்கும் நம்ம மேட்சஸ் இருக்குது. அதனால் குஜராத் டீமும் அந்த படம் ஏழாவது பொசிஷனில் இருக்காங்க. அதனால் அந்த டீமே அந்த படம் தோக்கடிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த படம் எல்லா டீமே தோத்தால் நல்லாயிருக்கும். மேலே இருக்கிற மூணு டீமை கீழே இருக்கிற டீமெலாம் தோக்கடிக்கணும் நம்ம டீமை தவிர. அப்படின்னா நமக்கு அந்த படம் நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் மொதல் நாலு டீம் அதாவது பெங்களூர் புல்ஸ் கூட வின் பண்ணிட்டு போட்டுன்னு விட்டுருலாம். பட் இருந்தாலுமே பெங்களூருக்குமே அந்த படம் முக்கியமான மேட்சஸ்ங்கிறது ஒரே ஒரு டீம் கூட தான் அந்த படம் கிடக்கு. அந்த டீம் அந்த படம் நம்மளோட ஜேபிபி மாதிரியான டீம் கூட தான் அந்த படம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஒரு மேட்சை பற்றி பிரச்சனை இல்லை. மீதி இருக்கிற போட்டிகள் தான் நமக்கு அந்த படம் பிரச்சனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் தமிழ் தலைவர் டீம் அவங்களோட வர்ற மேட்சை வின் பண்ணால் போதும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். மிச்சப்படி இந்த இடத்துல பொருசாக பேசி பேசி ஒன்றும் ஆகப்படுது கிடையாது. எந்த டீமுக்கு என்ன மேட்ச் வந்தால் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் இருக்குது. இப்போதைக்கு கண்டிப்பாக நம்ம டீம் பிளே ஆஃப் போடுறதுக்கான மேக்ஸிமம் சான்சஸ் அந்த படம் இன்னமும் இருக்குது. அதுக்கு நம்ம டீம் வின் பண்ணால் போதும், கண்டிப்பாக அந்த படம் பிளே ஆஃப்குள்ளே போவாங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். உங்களோட கருத்துக்களை கிளாமசங்கமா இந்த சீசன் பிளே ஆஃப் போகலாமல் போனால் அது என்ன பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி என்ன பண்ணால் போய் நம்ம ஒன்றும் கிளிக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணால் அந்த இடத்துல தோல்விங்கிறது நினச்சோம் கப்புங்கிறது நமக்கு வராது. அதனால் அந்த படம் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டீம் அதாவது யூபிஓ அந்த மாதிரியான டீம்லாம் அந்த படம் உள்ளே போகலாமா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். கமாசத்துக்கு கம்மாங்க. வீடியோ பிடிச்ச லைஸில் இது பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.